Baby, I forgot. Go, baby. Sorry. பெரிய ஞாபகம் வருது. அஷ்மிதா சூப்பர் பியூட்டிஃபுல், தேங்க்யூ. வேணா இன்னொரு மைக்கு கொடுத்து அப்படியே காஜலுக்கு கொடுத்துடலாம், ஏன்னா ஏதாவது ஞாபகம் வரும்போது அவங்க பேசிக்கணும். அடுத்து படியா முடிஞ்சிருச்சு ஃபைனலி. ஸோ எஸ், மெயின் பழைய வண்ணார்பேட்டை பல ஹீரோஸ் இதெல்லாம் நடிச்சிருந்தாலும் மெயின் ஹீரோ இவர் இல்லாமல் இந்த படமே இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு சீனமும் அவ்வளோ கவனமாக பார்த்து அவர் ஃபீல் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் நடிச்சு காட்டி இந்த மாதிரி அவரை பற்றி சொல்லிகிட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான பர்சன், த ஹீரோ, த மெயின் ஹீரோ ஆஃப் த மூவி. இவர் தான் வந்து கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள் அண்ட் இயக்கியிருக்காரு. Put your hands together, let's welcome G. Mohan, the director of Pazhaya Vannarapettai, to speak to us. வணக்கம் வண்ணாரப்பேட்டை, எங்க ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு விஐபி வந்திருக்க வேல்ராஜ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். கோகுல் சார், ரொம்ப தேங்க்ஸ். மற்ற நாங்கள் எதிர்பார்க்காம வந்த நிறைய விஐபிஸ் இருக்காங்க, எல்லாருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றிகள். இந்த படம் ஆரம்பிச்சது எப்படின்னா, ஒரு இன்சிடென்ட் என்னோட லைஃப்பில் நடந்தது, அதை வச்சு ஃப்ரேம் பண்ணி தான் ஒரு படம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். நான் யார்ட்டையும் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணல, இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கர் தான். ஸோ படம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரு ஸ்க்ராட்ச் ஒன்று பண்ணோம், ரஜன், ஃபரூக், நான், ஜூபின், நாலு பேர் மட்டும் முதல்ல டீமாக ஃபார்ம் ஆகி ஒரு ஸ்க்ராட்ச் ஒன்று பண்ணோம். அவங்களாம் சப்போர்ட் பண்ணாங்க. அந்த ஸ்க்ராட்சை கொண்டு போய் ப்ரொடியூசர்கிட்ட காட்டி, ஒரு 120 ப்ரொடியூசர் பார்த்தேன், எல்லோரும் ஏவிஎம்லாம் போய் கதை சொல்லியிருக்கேன். அவங்கெல்லாம் தாண்டி எனக்கு படம் கொடுத்தவர் தான் பிரகாஷ் சார். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏன்னா இந்த ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி பொலிட்டிக்கல் க்ரைம் த்ரில்லர். நான் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு வாட்டி ட்ரெய்லர் காட்டினப்போ ஒரு டைலாக் இருக்கும், ரிச்சர்ட் சார் சொல்லியிருப்பார், ஒரு பொலிட்டிஷியன் வளரணுன்னா அவன் யாரை வேணாலும் போடுவான் அப்படின்னு. அதை பார்த்து நீ ஏன்டா இதெல்லாம் எழுதுனா பயம் இல்லையா அவனுக்கு அப்படின்னு கேட்டான். ஒரு டைலாக்கே அவ்வளோ பயப்படுறான், இந்த மொத்த ஸ்கிரிப்டிங் பண்ணுறதுக்கே அவருக்கு தைரியம் இருந்தது. ஸோ அவருக்கு தான் மனமார்ந்த நன்றிகள், இல்லைன்னா நாங்கள் இங்கே இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த படம் இப்போது நீங்கள்லாம் பாராட்டுறீங்க, அது காரணம் வந்து ஃபரூக், என்னோட ஏரியா ராயபுரம் வடசென்னை. ஸோ எனக்கு அப்படியே ஒரு ரைட் மாதிரி, இன்னொரு டைரக்டர் மாதிரி இந்த படத்துக்கு. நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் பைக்கில் ஷூட்டிங்கே போவோம், ஸ்பாட்லலாம் சொல்லியிருக்காங்க. எந்த படத்துக்கும் டேரக்டரும் கேமராமேனும் பைக்லேயே வந்து பைக்லேயே ஒன்றா போகிறது பார்த்தது இல்லை, இந்த படம் தான் நாங்கள் பார்க்குறோம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ரெண்டு பேரும். அடுத்து ஜூபின். ஸோ ஃபஸ்ட்டு இந்த படத்தில் நான் கமிட் பண்ணுவார் ஜூபின் தான். ஃபஸ்ட்டு இந்த படம் நான் பண்ண போகிறேன் முடிவு பண்ணோன்னே கமிட் பண்ணுவார் ஜூபின் தான். ஸோ 2011 நாங்கள் கம்போஸ் பண்ண சாங் தான் நீங்கள் ஓப்பனிங் சாங்கில் பார்த்தீங்க, அந்த பழைய வண்ணாரப்பட்டன்ற சாங். 2011 நாங்கள் ரெண்டு பேரும் தனியாக கம்போஸ் பண்ணி, நான் ப்ரொடியூசர் பார்க்கறதுக்கு முன்னாடி கம்போஸ் பண்ண சாங் அது, இன்றைக்கி இங்கே வந்து உங்ககிட்ட இருக்குது. ஸோ ஜூபின் எப்படி சொல்லணும் அப்படின்னா, எல்லாமே ஃபஸ்ட்டு டியூன், எதுவுமே செகண்ட் டியூன் செகண்ட் ஆப்ஷன் போகவே இல்லை. சிச்சுவேஷன் சொல்லுவேன், சொல்லி முடித்த ஒரு ஒரு 3 hours டைம் எடுத்துப்பார், டியூன் ரெடி. ஸோ அந்த மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டர் அவர். அவர் தண்ணி மாதிரி நீங்கள் எந்த பாத்திரத்தை ஊற்றினாலும் அப்படியே மோல்ட் ஆகிடுவார். ஸோ நீங்கள் தான் அவர்கிட்டருந்து என்ன வேணுமோ அதை வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆள், மியூசிக் தெரிஞ்ச ஒரு மியூசிக் டைரக்டர். இன்றைக்கி சவுண்ட் இன்ஜினியர்ஸ் தான் மியூசிக் டைரக்டராக இருக்காங்க, மியூசிக் தெரிஞ்ச ஒரு மியூசிக் டைரக்டர் ஜூபின். நான் ஃப்யூச்சர் ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு சொல்லிக்கிறேன், ஜூபினை யூஸ் பண்ணிக்கோங்க, நிச்சயமாக உங்கள் உங்கள் படத்தில் 2 songs இட்டுது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த படத்தில் இன்னொரு பெரிய பலம் எனக்கு என்னோடய எடிட்டர் தேவராஜ் சார். ஸோ டைரக்டர் தாண்டி யோசிக்கக்கூடிய ஒரு ஆள் அவர். எனக்கு சுட்டி காட்டுவார், சார் இது தப்பாக இருக்குது, இதை கரெக்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு அதை தைரியமாக கரெக்ட் பண்ணுற ஒரு எடிட்டர் அவர். நீங்கள் கட்ஸ் பார்த்துருப்பீங்க ஓப்பனிங் சாங்கில், அந்த ஒரு சாங் மட்டும் நாங்கள் 92 hours கட் பண்ணியிருக்கோம். மொத்த படம் 300 hours கட் பண்ணோம்னா, அந்த ஒரு சாங் மட்டும் 92 மணி நேரம் நாங்கள் உட்காந்து கட் பண்ணியிருக்கோம். அவ்வளோ பொறுமையாக கூட ஒர்க் பண்ண எடிட்டர் சார், ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கும். அப்புறம் படத்தில் கொரியோகிராஃபர் ஜானி மாஸ்டர், எனக்கு அண்ணன் ஜானி அண்ணன். ஒரு ரூமில் அந்த பாட்டை அப்படி கம்போஸ் பண்ணி அதை போர் அடிக்க, நானே ஒரு 100 வாட்டி பார்த்துருப்பேன், எனக்கே போர் அடிக்கலை. அந்த மாதிரி ஒரு டான்ஸ் கம்போஸ் பண்ணால் ஒரு லெஜெண்டால் தான் கம்போஸ் பண்ண முடியும், ட்ரூலி இஸ் எ லெஜெண்ட். அவர்கிட்ட அசிஸ்டண்ட் இருந்தவங்க தான் இன்றைக்கி எல்லாம் பெரிய ஆளாக இருக்காங்க. ஸோ மாஸ்டர், நான் ரொம்ப ஹாப்பி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண பாட்டுக்கு இவ்வளோ வரவேற்பு இருக்குது, ரொம்ப சந்தோஷம் மாஸ்டர், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் ஸ்பேஸ் கொடுக்கல உங்களுக்கு, ஸ்பேஸ் கொடுத்தா பின்னிருப்பீங்க.
ரெண்டு கால் ஷீட்டில் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி கொடுத்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர். அடுத்து எங்கள் ஸ்டண்ட் மாஸ்டர் மிரட்டல் செல்வா. லைவாக ஃபைட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டங்க, பறந்து எடுக்கிறது அதெல்லாம் எடுக்கிறதா ஈஸியாக பண்ணுவாங்க. லைவ் அடித்தா வலிக்கணும், அந்த அடியில் பவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஃபைட் எடுக்கும். அது ரொம்ப கஷ்டம் எடுக்கிறது. நாங்கள் என்ன சொன்னமோ அதை கரெக்டாக கம்போஸ் பண்ணி கொடுத்தாரு, அவருக்கும் ரொம்ப நன்றி. என்னோடய ஆர்ட் டைரக்டர் ஆனந்த் சார். நான் எல்லாமே லைவ் லொக்கேஷன் தான் ஷூட் பண்ணேன். அந்த லைவ் லொக்கேஷனில் சின்ன சின்னதாக என்னென்ன பின்னாடி எங்களுக்கு ஃப்ரேமில் அழகு பண்ண முடியுமோ கூட இருந்து பண்ணார். அந்த வாமச்ச வண்ணரப்பட்ட சாங் பார்த்துருப்பீங்க, நம்ப மாட்டீங்க அந்த பட்ஜெட்டில் அந்த மாதிரி ஒரு செட்டு பண்ணவே முடியாது, பண்ணிட்டோம் பார்த்துட்டீங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார், ஆனந்த் சார் ஒர்க் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் இன்னொரு எனக்கு பலமாக இருந்தது என் கூட படத்தோட ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் முருகன் சார். நான் எங்கே போனாலும் என் கூட வருவார். செக்ரட்டரி பர்மிஷன் போனாலும் நானும் ஒரு ஒன்றா தான் போவோம். லோக்கலில் போலீஸ் ஸ்டேஷனில் எங்கே போனாலும் நான் போய் நானும் நான் சொல்கிறேன் அதை பற்றி. அடுத்து அண்ணனும் ஒருத்தர் போய் பேசிடுவோம், அதுக்கப்புறம் அவரை தான் அனுப்பி போய் பர்மிஷன்லாம் வாங்க சொல்லுவோம். இந்த மாதிரி அவர் எந்த படத்தையும் ஒர்க் பண்ணியிருக்க மாட்டார், ஏன்னா அவ்வளோ வேலை இந்த படத்தில். 80% லைவாக ஷூட் பண்ணியிருக்கோம் அந்த படத்தை. ஸோ அவ்வளோ வேலை, பட்ஜெட் இருக்காது, அங்கே போய் பேசி அந்த வேலையை நடத்தி அங்கே ஷூட் அசம்பிள் பண்ணி, சாப்பிட்ற இடம் இருக்காது, எல்லோரையும் ரோட்டில் தான் சாப்பிட வைக்கணும், அந்த மாதிரி இடத்துல தான் அங்கே ஷூட் பண்ணோம். இது பட்ஜெட் ப்ராப்ளம் இல்லை, படத்தோட காது அந்த மாதிரி. ஸோ அவர் எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி யாருக்கும் மனசு போகாமல் என் கூட இருந்து பார்த்துக்கிட்டார் முருகன் சார். உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் என்னோடய ஹீரோஸ் மூணு பேர், பிரஜன். ஃபஸ்ட்டு பிரஜன் ஃபேஸ்புக்கில் தான் மெசேஜ் அனுப்பினேன், ஞாபகம் இருக்குது. அல்சாமாலில் தான் மீட் பண்ணோம். ஸோ கதை சொன்னேன், அங்கே ஆரம்பிச்சிது. இன்றைக்கி எனக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாம் தான் எனக்கு தெரியும். நீங்கள் எல்லாம் எனக்கு சின்ன வயசுலேருந்து கூட இருக்கீங்க. இண்டஸ்ட்ரியிலே எனக்கு இருக்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் பிரஜன். பிரஜன் அழுவானா, கஷ்டமாயிடுச்சு, இதெல்லாம் தாண்டி வந்தாச்சு. ஆடியோ லஞ்சில் இருக்கும், ஹாப்பி. ரொம்ப தேங்க்ஸ் பிரஜன். அடுத்து நிஷாந்த். படத்தில் நீங்கள் நிஷாந்தாக தெரிகிறது நான் தான், என்னோடய கேரக்டர் தான் அந்த கேரக்டர் நிஷாந்த். அவர் பேச மாட்டேன்னு சொல்லிட்டாரு ஸ்டேஜில், என்றால் நான் பேசுகிறேன். நிஷாந்தை நம்பி நீங்கள் என்ன சீன் வேணாலும் எழுதலாம், எவ்வளோ பெரிய சீன் வேணாலும் எழுதலாம், அசால்ட்டாக பண்ணி போயிடுவார் நிஷாந்த். அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் அவர். நான் லவ் பண்ணி வேலை வாங்கினேன் அவரை, ரேணிகுண்டாவில் பார்த்து அங்கேயே நம்ம பண்ணால் இந்த ஆள் உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அவரை உள்ளே கூப்பிட்டு வந்தேன். இன்றைக்கி தீனான்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, தலை பேர் தீனா. அவரை காலி பண்ணுற ஒரு கேரக்டர் படத்தில். அப்புறம் என்னோட டீம் சங்கர் சார் அண்டு இவர் அசோசியேட் டைரக்டர் சங்கர் சார் அவர்தான். அப்புறம் ஜார்ஜ் என்னோட இன்னொரு அசோசியேட். சங்கர் சார் எனக்கு ரொம்ப பலம், நான் ஃபஸ்ட் படம் பண்ணுற இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கர். எனக்கு தெரியாத விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்து கூட இருந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார் சங்கர் சார். நான் ப்ரே பண்ணிக்கிறேன் சார், இந்த வருஷம் உங்கள் படம் ஸ்டார்ட் ஆகிடணும், பேசிகிட்டு இருக்கார் அவர் படம் பண்ண போகிறாரு. வாழ்த்துக்கள் சங்கர் சார். அப்புறம் என்னோட டீம் சக்தி, பாலாஜி, வி, என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீம், எல்லாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான். நிறைய பேர், ஒரு 7-8 பேர் கூட ஒர்க் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியல. நிச்சயமாக படம் வரட்டும், எதனா செய்கிறேன்டா கண்டிப்பாக. அப்புறம் லொக்கேஷன்ஸ், 80% லைவ் லொக்கேஷனில் எடுத்தோன்னு சொன்னேன். அந்த 80% லைவ் லொக்கேஷன் எடுக்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. ஒரு ஒரு நாளும் போயிட்டு ஒரு ஒருத்தரும் கெஞ்சணும். ஒரு நாள் ஷூட்டிங் பண்ணோன்னா நாங்கள் 5 நாள் அவங்களை ஃபாலோ பண்ணோம். ஏன்னா ஒருத்தர் கிடையாது, ஒரு இடத்துல பர்மிஷன் கொடுக்குறாங்க ஒருத்தங்க கிடையாது. 10 பேர் இருப்பாங்க, 10 பேரும் போய் பார்க்கணும். எனக்கு கூட தூண் மாதிரி நின்னார் பர்ணியண்ணா. எத்தனை படம் நான் பண்ணுவேன்னா தெரியல, பண்ணுவேன் கண்டிப்பாக. எத்தனை படம் பண்ணாலும் நீங்கள் என் கூட இருப்பீங்க பர்ணியண்ணா. ரொம்ப தேங்க்ஸ் பர்ணியண்ணா. பர்ணியண்ணா முன்னாடி வாங்க பர்ணியண்ணா. அவர் தான் பர்ணியண்ணா, பார்த்துருப்பீங்க நிறைய படத்தில். ரொம்ப தேங்க்ஸ் பர்ணியண்ணா. வேல்ராஜ் சாரையும் எனக்காக கூப்பிட்டு வந்தது பர்ணியண்ணன் தான். ரொம்ப தேங்க்ஸ் பர்ணியண்ணா. கோபி அண்ணன் அதே மாதிரி, அவரும் அவங்களாம் எங்கள் ஏரியா, அவங்களால என்ன முடியுமோ அதை பண்ணாங்க. இதெல்லாம் இவங்களாம் எங்கள் ஏரியாவில் ஒர்க் பண்ணாங்க. நாங்கள் வேசார்பட்டியிலும் ஷூட் பண்ணோம், வண்ணார்பட்டியும் தாண்டி வேசார்பட்டியிலும் பக்கம் ஷூட் பண்ணோம். அங்கேயும் எனக்கு ஒரு பெரிய பலம், நீங்கள் தான் அதெல்லாம் தெரியும். இருந்தாலும் நான் சொல்லிடுறேன், முருகண்ண, சசி அண்ண, தாசண்ண, ராஜேஷ், அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி ஆகணும். எதையுமே எதிர்பார்க்காம நான் வரணும், நான் வெளியே வரணும், என்னோடய ட்ரீம்ஸ் வரணும், என்னோடய ஆம்பிஷன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட வந்து வேலை செஞ்சாங்க. ரொம்ப நன்றி. எங்கே இருக்கீங்களோ ரொம்ப நன்றி. என்னோடய ஃப்ரெண்டு கார்த்தி, அவனும் என் கூட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணாமல் என் கூட இருந்து எல்லா இடத்துலையும் என்ன ஒரு வாழ்க்கை வேணும் தூக்கின்னு ஒரு சீன் ஓடுவான்.
எதையுமே எதிர்பார்க்க மூடி போய் வாங்கி வருவான். அவனுக்கும் என்னோட நன்றி. அப்புறம் தீபாவளி ரிலீஸ்ன்னு போட்டிருக்கோம். காப்பு ஃபுல்லு டட் அண்ட் டன். ஸோ இன்னொரு பாட்டு இந்த படத்தில் உன்னதான் நினைக்கல, எங்களோட ட்ரம்ப் கார்டே அந்த பாட்டு தான். அந்த பாட்டுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி எங்கள் ப்ரொடியூசர் சொன்னார், ஒரே ஒரு ட்ரம்ப் பெட்டு ஒரே ஒரு டேப்பில் மட்டும் பண்ண பாட்டு. அந்த பாட்டுக்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. நான் டியூன் பண்ணுறப்ப சொன்னேன் ஜூபின் கிட்டே, ஜூபின் இந்த பாட்டு வந்து கல்யாண வீட்லேயும் பாடணும், எழவு வீட்லேயும் பாடணும். இந்த மாதிரி ஒரு டியூன் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் வரலை. நீங்கள் நோட் பண்ணியிருக்கலாம், எல்லா கல்யாணத்துலையும் இந்த பாட்டு பாடுறாங்க. அதில் அந்த சந்தோஷமும் இருக்கும், எங்கே டெத்துன்னு இருந்தாலும் அங்கே இந்த பாட்டை வாசிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டியூன் கம்போஸ் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை, லிரிக் எழுதி கம்போஸ் பண்ணோம். ஜூபின் ரொம்ப தேங்க்ஸ் அந்த பாட்டு கொடுத்ததுக்கு. அந்த பாட்டு இவ்வளோ பேர் ஹிட் ஆனது காரணம், எல்லார் வாழ்க்கையிலுமே யாரோ ஒருத்தர் இருக்காங்க, அதனால தான் அவங்க திருப்பி திருப்பி அந்த பாட்டை கேட்குறாங்க. என்னோடய வாழ்க்கையிலையும் அப்படி ஒருத்தர் இருந்தாங்க, அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அந்த பாட்டு அதனால தான் வந்தது. ஸோ எங்கள் படத்தில் கேஷியர் ஒர்க் பண்ண வெங்கடேஷ் அவருக்கும் என்னோடய நன்றி. லைட் மேன் கிரேன் சுப்புவண்ணன், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, யாரையாவது விட்டுருக்கலாம், பொறுமையாக நிதானமாக நோட் பண்ணி தான் பேசினேன். ஸோ நீங்கள் தான் இதுக்கப்புறம் உங்கள் கையில் எக்ஸாம் எழுதிட்டோம். அதான் ஒரு பட்டாளம் இருக்காங்க, கருணா சார் இருக்கார். ஒரே ஒரு நாள் இது ஒரு நான் கூப்பிட்டேன், ஒரு நாள் என்ன பண்ண மாட்டேன் தம்பி அப்படின்னு முதல்ல சொல்லிட்டார். முருகன் சார் தான் என்னை கூட்டு போய் உட்கார வச்சார். ஸோ இல்லை சார், நான் டைலாக் சொல்கிறேன், நீங்கள் என்ன பேச போகிறீங்கன்னு சொல்கிறேன், அதை கேட்டுட்டு நீங்கள் வேணாம்னு சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னேன். சரி பாபா உட்கார் பண்ணார். டைலாக் பேப்பர் கொடுத்தேன், படித்தார். ஒரு அஞ்சு நிமிஷம் யோசிச்சுட்டு நான் தான் பண்ணணுமா அப்படின்னாரு. ஆமாம் சார், என்றைக்கு ஷூட்டிங் சொல்லு, நான் வந்துடுறேன். அவ்வளோதான். அதோடு நான் அவரை ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தேன். இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத கேட்டப்பில் அவரை பார்த்துருப்பீங்க. படத்தில் நான் ஸ்டாப்பாக அவரோட சீனுக்கு கிளாப்ஸ் இருக்கும். சிங்கிள் டேக்குங்க, ஒன்றரை பக்கம் டைலாக்கு. கருணா சார் சிங்கிள் டேக் ஸ்பாட்டில் ஒரு 500 பேர் கிளாப்ஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டு. சேஷு அண்ணன், படம் 2 வருஷம் அப்படி நாங்கள் ஃபைனான்ஸ் ப்ராப்ளம்லாம் தள்ளி தான் பண்ணோம். எனக்காக ஒரு 10 கோயிலேயே தேங்க ஓடிச்சிருப்பார் எனக்காக வேண்டி. ரொம்ப நன்றிண்ணே. எங்கள் டீமில் அவர் தான் பெரிய மனுஷன், வயசு சொல்லிட்டேன். எங்கள் டீமில் அவர் தான் பெரிய மனுஷன். ரொம்ப நன்றி சேஷு அண்ணன். குல் சுரேஷ் சார், அதான் அவர் சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கோம் அவரோட ஸ்பாட்டில். சார் அங்கே தான் பார்க்கணும், எங்கேயும் பார்க்கக்கூடாது, நான் கூட இருக்க மாட்டேன் சொல்லிடுவேன். டைலாக் மனப்பாடம் பண்ணி சிங்கிள் டேக் தான் சார், 2 கட்டு, நான் க்ளோஸு மிட்டு ஒய்டு 3 எடுத்துகிட்டு நான் கட் பண்ணி போட்டு பேசுவேன், சிங்கிள் டேக்கில் பேசணும். அவருக்கு மட்டும் தான் டைலாக், மற்ற 2 பேர் ரியாக்ஷன் தான். அந்த ஒரு ஷார்ட் வந்திருக்கும் ட்ரெய்லரில். ஸோ அவரும் அப்படி பேசினார், கரெக்டாக பேசினார், டப்பிங்கில் கரெக்டாக மேட்ச் ஆச்சு. ரொம்ப தேங்க்ஸ் கூல் சுரேஷ் சார். இவங்க இல்லாமல் ஜெயராஜ் சார் நடிச்சிருக்காரு, பரணி அண்ணன் தான் வில்லனா பண்ணியிருக்காங்க, தீனான பண்ணியிருக்காங்க, தேனி முருகன் சார் பண்ணியிருக்காரு, ஜானி மாஸ்டர் நடிச்சிருக்காங்க, வேல்முருகன் சார் நடிச்சிருக்காரு, கானாபால சார் நடிச்சிருக்காரு. ஸோ ஜெய்சூரிய நடிச்சிருக்காரு, ஒரு பெரிய பட்டாளம் நடிக்க வச்சுருக்கோங்க. எங்கள் பட்ஜெட்டுக்கு என்ன, எங்கள் சக்தி என்னவோ அதை தாண்டி ரொம்ப பெருசாக பண்ணியிருக்கோம். பொலிட்டிக்கல் க்ரைம் த்ரில்லர் இந்த ஜானரே புதுசு. காமெடி படமும் பேய் படமும் வந்துட்டுருக்கு இப்போது. என்னை கூட சொன்னாங்க, நீங்கள் ஈஸியாக காமெடி படம் பேய் படம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, என்னோடய ஸ்டைல் இது கிடையாது, நான் அப்படி பண்ண படம் பண்ண வரல. வேல்ராஜ் சாரை மீட் பண்ண போக தான் சொன்னேன், சார் எனக்கு இதான் சார் யோசிக்க வரும். வெற்றிமாறன் சாரை மீட் பண்ணி ட்ரெய்லர் காட்டினா அவரும் ரொம்ப பாராட்டினார். சில சூழ்நிலை காலமாக அவரால் வர முடியல, அவரும் அதான் சொன்னார், சார் என்னால் இதான் சார் யோசிக்க முடியுது, எனக்கு இதான் தெரியும் அப்படின்னு சொன்னேன். ஸோ தைரியமாக ஒரு படம் பண்ணியிருக்கோம், கட்ஸ் இருக்கும் படத்தில் நிச்சயமாக. எனக்கு இந்த படத்தை கொடுத்த ப்ரொடியூசருக்கு நன்றி. ப்ரெஸ் கிட்ட நாங்கள் இந்த படத்தை கொடுக்குறோம், எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டோம், பேப்பரை மூடி கையில் கொடுத்துட்டோம், மார்க் போட்டு பாஸ் பண்ணுவீங்க. ரொம்ப நன்றி.